அண்மை செய்தியை பார்க்கிறோம். 471 நாட்கள் தனிமையில் இருள் நீங்கி சூரியனின் காலடியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. தற்போது செந்தில் பாலாஜி உருக்கமாக ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதில், தாயுமானவராய் தாங்கினீர்கள், என் உயிர் உங்கள் காலடியில் சமர்ப்பணம் என்று உருக்கமாக பேசியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், செந்தில் பாலாஜி என்ன தெரிவித்திருக்கிறார், விவரங்கள் என்ன? ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று 8 அளவில் முதலமைச்சர் முக ஸ்டாலினை சென்னை விமான நிலையத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கிறார். அதில், 471 நாட்கள் தனிமையின் இருள் நீங்கி சூரியனின் காலடியில் ஒவ்வொரு நாளும் நிமிடமும் நொடியும் உங்களையே நினைத்திருந்தேன் தலைவரே, தாயுமானவராய் தாங்கினீர்கள், என் உயிர் உங்கள் காலடியில் சமர்ப்பணம், உங்கள் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார். முன்னதாக முதலமைச்சரை விமான நிலையத்தில் சந்தித்த போது அவரது காலில் விழுந்து வணங்கிய செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் ஆறு தழுவி அரவணைத்துக் கொண்டார். பின்னர் அவரிடம் ஒரு 5 தனியாக பேசினார். அவரை நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து நாளைய தினத்தில் பார்க்கலாம் என்று தனது செய்கையின் மூலமாக செய்தியாளர்களிடம் தெரிவித்து சென்றார். முதலமைச்சரின் இந்த சந்திப்பானது ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்த வகையில்தான் செந்தில் பாலாஜியை பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது முதலமைச்சருடனான இந்த சந்திப்பின் புகைப்படத்தை பகிர்ந்து தனது எக்ஸ் தளத்தில் ஒரு கவிதையினை அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.